IVM. வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்ட் சிவகாமியின் சபதம். இது எபிசோட் நம்பர் 24. இந்த எபிசோடோட டைட்டில் ரகசிய கதவு ரகசியம். பரஞ்சோதி பயப்படக்கூடாதுன்னு விளக்க அங்கேயே வச்சுட்டு வஜ்ரபாகவும் விடுதி தலைவரும் ரூமை விட்டு வெளியில போனாங்க. அவங்க போன பின்னாடி பரஞ்சோதி கண்ணை மூடிக்கிட்டு தூங்க பார்த்தான். ஆனா தூங்க முடியல, புரண்டு புரண்டு படுத்தான். எந்திரிச்சு உக்காந்தான், மறுபடியும் படுத்தான், அப்படியும் தூக்கம் வரல. அவங்க வச்சுட்டு போன விளக்கு அவனுக்கு கண்ணை கூசுச்சு. அதை அணைச்சிடலாமான்னு ஒரு நிமிஷம் நினைச்சான், உடனே வேற ஒரு நினப்பு வந்துச்சு. அப்போ டக்குன்னு எந்திரிச்சு உக்காந்து தலைமாட்டுல துணியை சுத்தி வச்சிருந்த சின்ன மெலிசான மூங்கில் குழாய எடுத்தான். அதுக்குள்ள இருந்த ஓலக்கத்தைய வெளியில எடுத்து தீபம் வச்சிருந்த இடத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தான். ஓலையை பிரிச்சு வச்சுக்கிட்டு உத்து உத்து பார்த்தான். ஆஹா, என்ன ஒரு ஏமாற்றம்! அதுல ஏதோ எழுதி இருந்துச்சு, ஆனா என்ன எழுதி இருந்துச்சு அதுதானே தெரியல. ஏன்னா அதுல இருந்தது தமிழ் எழுத்து இல்லை, சமஸ்கிருதமோ பிராகிருதமோ பாலி பாஷையோ தெரியல. ஆஹா, படிப்பு ஒருத்தனுக்கு எவ்வளவு முக்கியம்! தாய் பாஷை ஒன்று தெரிஞ்சா மட்டும் பத்தாது, ஒரு நாட்டில் இருக்க மற்ற மொழிகளும் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ நாளா படிக்காம தமிழை கூட நல்லா தெரிஞ்சுக்காம இருந்துட்டதை நினைச்சு பரஞ்சோதி ரொம்ப வருத்தப்பட்டான். இவ்வளோ வருஷம் கழிச்சு காஞ்சிபுரத்துக்கு படிக்கிறதுக்காக கிளம்பி வந்தோமே, அதாவது நடந்துச்சா? நான் இங்க கிளம்பி வந்த நேரத்துல தானா இந்த யுத்தம்லாம் வரணும்? இவ்வளோ ஆபத்தான வேலை நம்ம தலையில வந்து விடியணும்? இப்படி நினைக்கும் போதே பரஞ்சோதிக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. கண்ணு கனத்து தானாவே மூடிக்குச்சு. தீபத்துக்கிட்ட இருந்து படுத்திருந்த இடத்துக்கு போக பார்த்தான், ஆனா அவனால அதை பண்ண முடியல. தூக்கமா மயக்கமா அப்படியே தரையில படுத்துட்டான். கொஞ்ச நேரத்துல சொக்கி தூங்கி போயிட்டான். அவன் கையில இருந்த ஓலை நழுவி கீழே விழுந்துடுச்சு. கொஞ்ச நேரத்துல ரூம் கதவு மெதுவா திறந்துச்சு. வஜ்ரபாகு சத்தம் போடாம உள்ள வந்தாரு. தரையில கிடந்த ஓலை சுருளை எடுத்துக்கிட்டு திரும்பவும் கதவு சாத்திக்கிட்டு வெளியில போயிட்டாரு. வெளியில போனவரு ரெண்டு மூணு ரூமை கடந்து விடுதியோட ஒரு மூலையில இருந்த ரூமுக்குள்ள பூந்தாரு. அங்க குத்து விளக்கு ஒண்ணு எரிஞ்சிட்டு இருந்தது. அது பக்கத்துல உக்காந்து பரஞ்சோதி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த ஓலைய கவனமா படிச்சாரு. முதல்ல கொஞ்ச நேரம் அவர் ஓலையை உத்து பார்த்துட்டு இருந்தாரு. நெத்தி சுருங்கிச்சு. கொஞ்ச நேரம் மேல பார்த்து ஏதோ யோசிச்சாரு. கொஞ்ச நேரம் கையை நெரிச்சுக்கிட்டு கீழே பார்த்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் விளக்க பார்த்துட்டு இருந்தாரு. கடைசியா எதையோ கண்டுபிடிச்சவர் மாதிரி அவர் முகம் பளிச்சுன்னு ஆச்சு. உடனே சந்தோஷத்தோட அந்த ஓலக்கட்டுல இருந்து 4 ஏடுகளை எடுத்து படிச்சாரு. அப்புறம் பக்கத்துல வச்சிருந்த வெத்து ஓலையில 4 எடுத்து அதே மாதிரி கத்தரிச்சு வச்சுக்கிட்டு எழுத ஆரம்பிச்சாரு. கடகடன்னு எழுதி முடிச்சு பரஞ்சோதி கொண்டு வந்திருந்த ஓலையையும் வச்சு பார்த்தாரு. பரஞ்சோதி ஓலையை அங்க பத்திரமா வச்சுட்டு தான் புதுசா எழுதின ஓலையோட பரஞ்சோதி ரூமுக்கு வந்தாரு. அங்க பரஞ்சோதி இன்னும் விளக்கு பக்கத்துல மயங்கி கிடந்தான். ரூம்ல அப்போ லேசா ஒரு வாசனை வந்துச்சு. கொஞ்சம் புகையா இருந்துச்சு. மூக்க துணியால பொத்திக்கிட்டு வஜ்ரபாகு உள்ள வந்தாரு. ஓலையை முன்னாடி கிடந்த இடத்துலயே போட்டுட்டு தீபத்துல பத்தி எரிஞ்சிட்டு இருந்த திரிய உள்ளுக்குள்ள இழுத்து எண்ணெயில நினைச்சு அணைச்சாரு. இதெல்லாம் கடகடன் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டாரு. திரும்ப தான் ரூமுக்கு வந்தவரு பரஞ்சோதி கிட்ட இருந்து எடுத்த ஓலையை இன்னொரு தடவை நல்லா படிச்சுட்டு அதை ஏடு ஏடா எடுத்து விளக்குல காட்டி எரிச்சாரு. அப்படி எரிச்சிட்டு இருந்தப்போ கூட அவர் மனசு தீவிரமா யோசிச்சுது. 4 ஏட்டை எரிச்சப்பறம் இன்னும் 4 ஏடுகளை, அதாவது வெத்து ஏடுகளை எடுத்து எழுத ஆரம்பிச்சாரு. முன்னாடி மாதிரி வேகமா எழுதாம மெதுவா நிதானமா எழுத ஆரம்பிச்சாரு. நிறுத்தி ரொம்ப யோசிச்சு எழுதினாரு. அவர் எழுதி முடிச்சப்பறம் ஓலை ஏடுகளை குழாயில போட்டப்போ கிழக்கு வெளுத்துருச்சு. உச்சி வானத்துக்கு கொஞ்சம் மேல பாதி நிலவு பிரகாசமே இல்லாம இருந்துச்சு. விண்மீன்களும் ஒளி இல்லாம இருந்துச்சு. பறவைகளோட ஒலி அங்கொன்னும் இங்கொன்னுமா கேட்க ஆரம்பிச்சுது. பரஞ்சோதி கண்ணு முழிச்சு பார்த்தப்போ ரூமுக்குள்ள பலகனி, அதாவது ஜன்னல் வழியா சூரிய நேரத்து இளம் வெளிச்சம் வந்துட்டு இருந்தது. பக்கத்துல கிடந்த ஓலையை பார்த்துட்டு டக்குன்னு தாவி எடுத்தான். அதை உடனே குழாயில போட்டு இடுப்புலையும் சொருகிக்கிட்டான். முத நாள் நைட்டு அவன் பயங்கர கனவு கண்டது, விடுதி தலைவரும் வஜ்ரபாகவும் வந்து விளக்க வச்சுட்டு போனது, தூக்கம் வராம விளக்கு கிட்ட வந்து ஓலையை படிக்க ஆரம்பிச்சது, அப்புறம் கண்ணை சுத்திக்கிட்டு ஒரு சொலற்று சொலட்டுனது, அதாங்க தூக்கம், எல்லாம் அவனுக்கு நினப்பு வந்துச்சு.
இன்னும் அவன் தலை சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி வேற இருந்துச்சு. வயிறு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு வித்தியாசமான வாசனை அந்த ரூம்ல தெரியுதோ. ஆனா இத கவனிக்கிறதுக்குள்ள ஓலையை கீழே போட்டுட்டு அப்படி என்ன தூக்கம் எனக்கு, என்ன ஒரு அசமன் சொன்னான்னு அவனுக்கு வெக்கம் புடுங்கி தின்னுச்சு. அப்ப ஏதோ குதிரை போற சத்தம் கேட்டு ஓடி போய் வாசப்பக்கம் பார்த்தான். அங்க விடுதி தலைவரும் காவக்காரங்களும் நின்னு கொஞ்ச தூரத்துல போயிட்டு இருந்த குதிரையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஓஹோ, வஜ்ரபாகு போறாரா, அதுக்குள்ள கிளம்பிட்டாரான்னு பரஞ்சோதி கேட்டதும் அவங்க எல்லாரும் அவனை பார்த்தாங்க. குதிரை கண்ணுப்புறத்துல இருந்து மறைஞ்சதும், ஐயா வஜ்ரபாகு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு காவக்காரங்களை பார்த்து கேட்டான். உடனே அந்த காவக்காரங்கள ஒருத்தன், உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருந்தோன்னு சொன்னான். யாருன்னு தெரியாமையே வா, நேற்று ராத்திரி அவருக்கு அவ்வளோ மரியாதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டான் பரஞ்சோதி. சும்மாலாம் மரியாதை ஒன்றும் கொடுக்கல, அவர்கிட்ட சிங்கமுத்திரை போட்ட லட்சணம் இருந்ததே உனக்கு தெரியாதான்னு அவங்க திருப்பி கேட்டாங்க. சிங்கமுத்திரன்னா என்ன ஸ்பெஷல்னு கேட்டான் இவன். ரொம்ப முக்கியமான ராஜாங்க காரியத்துக்கு போறவங்க தான் சிங்கமுத்திரை வச்சிருப்பாங்கன்னு சொன்னான் அதுல ஒருத்தன். காவலர்கள்ல ஒருத்தன் அவர் யாரா இருக்கும்னு மத்தவங்களை பார்த்து கேட்டான். அமைச்சர்கள்ல ஒருத்தரா கூட இருப்பாருன்னு சொன்னா ஒருத்தன். சேனாதிபதி கலிப்பகையாரை வேலையை விட்டு தூக்கிட்டு புது சேனாதிபதி ஒருத்தரை நியமிக்க போறதா கேள்வி, அவரா இருந்தாலும் இருக்கலாம்னு சொன்னா ஒருத்தன். சேனாதிபதியை ஏன் மாத்துறாங்க, என்ன காரணம்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு விடுதி தலைவர். வேற காரணம் ஒன்னு வேணுமா என்ன, வாதாபி பட வடப்பண்ணை நதியை நெருங்கிடுச்சுன்னு கேள்வி. அப்படி நிலைமையில நம்ம சேனாதிபதி வடக்கு மண்டல படையை இருந்த இடத்துலயே வச்சுட்டு இருக்கிறது ஒன்னு பத்தாதான்னு கேட்டான் ஒருத்தன். சக்கரவர்த்தி கிட்ட இத பத்தி யோசனை கேட்க கலிப்பகை காஞ்சிக்கே போயிருக்கார் அம்மைன்னு சொன்னா ஒருத்தன். அதனாலதான் சக்கரவர்த்திக்கு கோமா, நீங்களும் உங்க பதவியும் போதும்னு சொல்லிட்டாரான்னு சொன்னா ஒருத்தன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பரஞ்சோதி, ஐயா என் குதிரை எங்க, நானும் கிளம்பணும்னு சொன்னான். அவனை பத்தி கொஞ்சம் விசாரிச்சுட்டு நீ எங்க போறன்னு கேட்டாங்க. வடபெண்ணை கரையில இருக்க புத்த மடத்துக்கு போகணும், இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும்னு பரஞ்சோதி கேட்டான். அவங்க வஜ்ரபாகு போன அதே பக்கம் காட்டி, இந்த வழியில போனா மத்தியானம் வடபெண்ணை கரைக்கு போயிடலாம், அங்க கரையோட மேற்கு பக்கம் போகணும், போனா பாபாக்கினி நதி வடபெண்ணையோட கலக்கிற இடத்துலதான் புத்த மதம் இருக்குன்னு சொல்லி அவனோட குதிரையை கொடுத்தாங்க. பரஞ்சோதி குதிரை மேல கிளம்பினப்போ, அடடா வஜ்ரபாகவும் இதே வழியில தானே போனாரு, கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு அவரோட கிளம்பி இருக்கலாம், அவரோட போயிருந்தா பயணம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், களைப்பே தெரியாம கதை கேட்டுக்கிட்டே சந்தோஷமா போயிருந்திருக்கலாமேன்னு நினைச்சோம். இப்படி பரஞ்சோதி போயிட்டே இருக்கட்டும், பரஞ்சோதி கிளம்பி வரும்போது பிசாசு அனுபவங்கள்ல அவன் இருந்த அந்த நாள்ல நம்ம மாமல்லர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்கலாம். காஞ்சிபுரத்துல அவனை பத்தி பரஞ்சோதிய பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க மாமல்லரும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் பேசிட்டு இருந்தாங்க. மாமல்லபுரத்துல இருந்து திரும்பி வந்த அன்னைக்கு மகேந்திர சக்கரவர்த்தி தன்னோட செல்ல பையனை கூப்பிட்டுக்கிட்டு மாறு வேஷத்துல வெளியில போனாரு. குதிரைய ஒரு மறைவான இடத்துல நிறுத்திட்டு மங்களான வெளிச்சத்துல அகழி கரையோரமா அவங்க நடந்து போனாங்க. திடீர்னு அகழியில படகு விடுற சத்தம் கேட்டு ஆச்சரியமானாரு மாமல்லர். ஆனா அவரை சத்தம் போடாம இருக்க சொல்லி சொன்னாரு மகேந்திர சக்கரவர்த்தி. ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்த புதர்ல மறைஞ்சுக்கிட்டாங்க. அங்க படகு ஒண்ணு அகழியில வந்துட்டு இருந்துச்சு. அதை ஓட்டிட்டு வந்தவன் ஜாக்கிரதையா துடுப்பு போட்டு சத்தம் போடாம வந்துட்டு இருந்தான். படகு அக்கறையில காம்பவுண்ட் வால் ஓரமா போய் நின்னுது. அதுல இருந்து ரெண்டு பேர் இறங்கினாங்க. அந்த சின்ன படகை அவங்க ரெண்டு பேரும் கரை ஏத்தி அதை புதர் பின்னாடி தள்ளுனாங்க. அவங்க அந்த செவர்கிட்ட போய் நின்னதை இவங்க பார்த்தாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் ரெண்டு பேரையும் காணும். ஒரு பிரம்மாண்டமான செலந்தி பூச்சி தான் பக்கத்துல வந்த ரெண்டு கொசுவை நாக்க நீட்டி முழுங்கிட்டு பழைய மாதிரி சலனமே இல்லாம இருக்க மாதிரி அந்த காஞ்சி கோட்டை பக்கத்துல வந்தவங்களை கண்ணிமைக்கிற நேரத்துல டக்குன்னு முழுங்கிட்டு மறுபடியும் அசையாம இருக்க மாதிரி தோணுச்சு. ரகசிய கதவு ஒண்ணு இருக்கும் அங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த குமார சக்கரவர்த்திக்கு ஆச்சரியம் பிரமிப்பு தாங்கல. அவர் ஆச்சரியம் குறையறதுக்குள்ள அங்க இன்னொரு விஷயம் நடந்துச்சு. பக்கத்துல இருந்த புதர்லேருந்து வேற ஒரு ஆள் திடீர்னு வந்தான். அவன் சக்கரவர்த்திய கும்பிட்டு நின்னான். அவனை பார்த்து சக்கரவர்த்தி கொஞ்சம் கூட ஆச்சரியப்படல. அவர் அவன் கிட்ட பேசினாரு. சத்ருகனா, இந்த செவர்ல உள்ள கதவு எங்க திறக்கும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு. அவன் உடனே ராஜவிகாரத்துல புத்தர் சிலைக்கு பின்னால இருக்கலாம் சுவாமி அப்படின்னா. செவர்ல கதவு வச்சவன் ரொம்ப கெட்டிக்காரன் போலயேன்னாரு. கதவு வச்சதை விட மேல வர்ணம் பூசினவன் ரொம்ப கெட்டிக்காரன் பிரபு, பட்ட பகல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தேன், கதவு ஒண்ணு இருக்க மாதிரியே தெரியலன்னா அந்த சத்ருகனை,
ரொம்ப நல்லது சத்ருகனா, நாளைக்கு நான் வடக்கு பக்கம் போறேன்னாரு சக்கரவர்த்தி. நானும் ரெடியா இருக்கேன் பிரபுன்னா. இல்ல நீ என் கூட வரவேணா, திரும்ப என்கிட்ட இருந்து கட்டளை வர்ற வரைக்கும் இந்த நாகநந்தியை ஃபாலோ பண்ணணும்னு சக்கரவர்த்தி சொல்லும்போது சத்ருகனை உடனே தொண்ட நாட்டை விட்டு அவர் போனார்னா அப்படின்னு கேட்டான். அப்போ தான்னு சொன்னாரு சக்கரவர்த்தி. சோழ நாடு பாண்டிய நாடு போனா அப்படின்னு கேட்டான் அவன். பின்னாடியே போகணும் தான். யார்கிட்டையாவது பிட்சு ஓலை ஏதாவது கொடுத்து அனுப்புனார்னா அப்படின்னு மகேந்திர சக்கரவர்த்தி சொல்லும்போது சத்ருகனை, நான் பாத்துக்கிறேன் சுவாமி, ஆனா செங்காட்டங்குடி பையன்கிட்ட கொடுத்து அனுப்புற ஓலை அப்படின்னு இழுத்தான். அதை நான் பாத்துக்கிறேன், ஆனா எந்த காரணத்துக்காகவும் நாகநந்தியை விட்டுறக்கூடாது. ஏதாவது அவசரம் இல்ல ஸ்பெஷல் நியூஸ் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லி அனுப்பணும்னு சொன்னாரு சக்கரவர்த்தி. அப்படியே ஆகட்டும் பிரபுன்னா சத்ருகனை. சக்கரவர்த்தியும் நரசிம்மரும் அரண்மனைக்கு திரும்பி வந்தப்போ ராஜவிகாரத்தை உடனே மூடி கோட்டை செவர்ல உள்ள ஓட்டையை அடைக்க வேணாமான்னு மாமல்லர் கேட்டாரு. இல்ல குழந்தை வேண்டாம், அத நேர வரும்போது பண்ணலாம். இப்போ எதிரிங்க என்ன சூழ்ச்சி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரகசிய கதவு நமக்கு உதவியா இருக்கும்னு சொன்னாரு சக்கரவர்த்தி. இதுக்கப்புறம் சக்கரவர்த்தி கிளம்பிட்டாரு. அதுக்கு பின்னாடி மாமல்லருக்கு காஞ்சி கோட்டைக்குள்ள போறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. ஆயனர் வீட்டுல புத்தர் சிலைக்கு பின்னால புத்த புட்சுவும் பரஞ்சோதியும் ஒளிஞ்சிருந்தத மகேந்திரர் தெரிஞ்சுக்கிட்டது, மதில்ல இருந்த ரகசிய கதவை தெரிஞ்சுக்கிட்டதுன்னு சக்கரவர்த்தி மேல மதிப்பு மரியாதையும் இன்னும் கூடி கூடி அப்பா அப்படின்னு இருந்தது நரசிம்மருக்கு. அதனால கோட்டையை விட்டு வெளியில போக கூடாதுன்னு அப்பா சொன்னதை மீறணும்னே அவருக்கு தோணவே இல்லை. ஆனா நாட்டுல பெரிய பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, பெரிய யுத்தம் ஒன்னு பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது கோட்டைக்குள்ள ஒரு வேலையும் இல்லாம அடைஞ்சு கிடக்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. கஷ்டமா தான் இருக்கும் நரசிம்மரே, அதுக்காக அப்பா பேச்ச மீறி வெளியில கிளியில தலை காட்டிடாதீங்க. எனக்கு தெரியும் நீங்க பண்ண மாட்டீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அப்பா புள்ள, சக்கரவர்த்தி குழந்தை, என்ன நான் சொல்றது சரிதானே? அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.